வணக்கம். இது சமூக மீடியாவின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புலிகள் மீதான தடை நீடிப்பு, பிரித்தானியா தீர்மானம், இலங்கை அரசாங்கம் அறிக்கை. ஒரு கிலோ சீனியின் விலை பாதியாக குறைப்பு, விசேட வர்த்தமானி வெளியீடு. 6ஆம் திகதி அவசரகால சட்டத்திற்காக பாராளுமன்ற அமர்வு, கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் முடிவு. அவசரகால சட்டத்தினை மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய விடயமாக பேசுகின்றார்கள், எதிர்க்கட்சியினர் மீது ஆளும் தரப்பு விமர்சனம். நாட்டில் மேலும் 204 பேர் கொரோனாவால் மரணம். யாழ்ப்பாணத்தில் இளம் ஊடகவியலாளர் ஒருவர் கொரோனா தொற்றுக்கு பலி. 20 வயது தொடக்கம், 30 வயதுக்குட்பட்ட அனைவருக்கும் கோவிட் தடுப்பூசி, சுகாதார அமைச்சர் ஆலோசனை. சீனிக்கான அதிகூடிய சில்லறை விலையை நிர்ணயித்து விசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கமைவாக 1 கிலோ பொதி செய்யப்பட்ட சீனியை விற்பனை செய்யக்கூடிய அதிகபட்ச சில்லறை விலையாக 125 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பொதி செய்யப்படாத 1 கிலோ சீனியின் விலை 122 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 1 கிலோ பொதி செய்யப்பட்ட சிவப்பு சீனியின் விலை 128 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதி செய்யப்படாத 1 கிலோ சிவப்பு சீனியின் விலை 125 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அரிசிக்கான அதிகூடிய சில்லறை விலையை நிர்ணயித்து விசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றும் வெளியாகியுள்ளது. இதன்படி கீரிச்சம்பா கிலோ ஒன்றின் விலை 125 ரூபாவாகவும், அத்துடன் வெள்ளை அல்லது சிவப்பு சம்பா அரிசி கிலோ ஒன்றின் விற்பனை விலை 103 ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று சிவப்பு நாடு கிலோ ஒன்றின் அதிகூடிய சில்லறை விலை 98 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பச்சை அரிசி கிலோ ஒன்றின் அதிகூடிய விலை 95 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடையை தொடர்ந்து நீடிக்கவிருப்பதாக பிரித்தானியாவின் உள்துறை அமைச்சகம் முடிவெடுத்துள்ளதாக இலங்கையின் வெளிவிவகார அமைச்சு அறிக்கை வெளியிட்டுள்ளது. பிரித்தானியாவில் இரண்டாயிரமாம் ஆண்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் மேன்முறையீட்டு ஆணைக்குழுவின் தீர்மானத்தின் பின்னர் பிரித்தானியாவின் உள்துறை அமைச்சின் செயலாளரால் குறித்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஐரோப்பிய வலய நாடுகள் உள்ளிட்ட உலகளாவிய ரீதியில் 30 நாடுகளுக்கு மேல் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கொரோனா வைரஸ் காரணமாக ஒரே நாளில் மேலும் 204 பேர் மரணமடைந்துள்ளதாக இலங்கை தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர்களில் 109 ஆண்களும் 95 பெண்களும் உள்ளடங்குவர். அந்த வகையில் 30 வயதிற்கு கீழ்ப்பட்டவர்களில் 3 ஆண்களும் 2 பெண்களுமாக ஐவரும், 30 முதல் 59 வயதிற்கு இடைப்பட்டவர்களில் 30 ஆண்களும் 20 பெண்களுமாக 50 பேரும், 60 வயதிற்கு மேற்பட்டவர்களில் 76 ஆண்களும் 73 பெண்களுமாக 149 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் நாட்டில் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 9604 உயர்வடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் மேலும் 846 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இவர்கள் அனைவரும் புதுவருட கோவிட் கொத்தனையுடன் தொடர்புடையவர்கள் என்றும் தெரிவித்துள்ளார். இதற்கமைவாக நேற்று 3619 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி மொத்த கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 447,749 அதிகரித்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரியைச் சேர்ந்த ஞானப்பிரகாசம் பிரகாஷ் எனும் இளம் ஊடகவியலாளர் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளார். சுயாதீன ஊடகவியலாளராக செயற்பட்டு வந்த பிரகாஷ் மாற்றுத்திறனாளியாவார். இந்நிலையில் கடந்த 5 நாட்களாக தலைவலி, இருமலுடன் லேசான காய்ச்சலுடன் பீடிக்கப்பட்டிருந்த நிலையில் ஆன்டிஜென் பரிசோதனையை தானாக முன் சென்று பரிசோதித்த போது அவருக்கு கொரோனா தொற்று உறுதியானது. இந்நிலையில் நேற்றைய தினம் மாலை திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டதனை அடுத்து வீட்டார் அவரை சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் உயிரிழந்தார். இவர் தனது 7வது வயதில் தசைத்திறன் குறைபாட்டு நோயினால் பாதிக்கப்பட்டதனால் நடக்க முடியாத நிலை ஏற்பட்டது. அவற்றையெல்லாம் தாண்டியும் அவர் ஊடகத்துறையில் தனக்கென்று ஒரு இடத்தை தக்க வைத்திருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை யாழ் மாவட்டத்தில் மேலும் 6 பேர் கோவிட் நோயினால் உயிரிழந்துள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவினால் அமுல்படுத்தப்பட்டுள்ள அவசரகால சட்ட நிலைமை குறித்து விவாதிப்பதற்கு எதிர்வரும் 6ஆம் திகதி பாராளுமன்றத்தை கூட்டுவதற்கு நேற்றைய தினம் இடம்பெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. தற்போதைய கோவிட் வைரஸ் பரவல் நிலைமைக்கு மத்தியில் பாராளுமன்ற அமர்வுகளை கூட்டுவதா என்பது குறித்து ஆராயும் விதமாக பாராளுமன்ற கட்சித் தலைவர்கள் கூட்டம் நேற்று சபாநாயகர் மகிந்த யாப்பா அபிவர்த்தன தலைமையில் கூடியது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் கோவிட் வைரஸ் தொற்றுக்குள்ளாகியுள்ள நிலையில் சபை அமர்வுகளை கூட்டுவது குறித்து ஆராயப்பட்ட நிலையில்
நிலையில் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதன் பிரகாரம் எதிர்வரும் திங்கட்கிழமை விசேட பாராளுமன்ற அமர்வுகளை கூட்டுவதென்ற தீர்மானம் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டது. எனினும் 6 திகதி கூடும் பாராளுமன்ற அமர்வின் போது இதற்கு முன்னர் பல்வேறு காரணங்களுக்காக விடுபட்ட ஆளும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கேள்விகளை எடுத்துக்கொள்வதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 7 திகதி சபை அமர்வின் போது ஜனாதிபதியால் பிரகடனப்படுத்தப்பட்ட அவசரகால சட்டம் மற்றும் அத்தியாவசிய பொது சேவையின் சட்டத்தின் கீழான கட்டளை, இலங்கை பிணையங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணைக்குழு சட்டம் மூலம் உற்பத்தி வரி சட்டத்தின் கீழான கட்டளைகள், ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் என்பன விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித்தின் தந்தை பிரேமதாச ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதி உட்பட இலங்கையில் போர் இடம்பெற்ற காலப்பகுதிகளில் அவசரகால சட்டம் நடைமுறையில் இருந்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர் பேராசிரியர் சரித ஹேரத் எதிர்க்கட்சிகளை விமர்சித்துள்ளார். அவ்வாறிருக்கையில் தற்போது அவசரகால சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள போது அதனை எதிர்க்கட்சியினர் மிக பெரும் சர்ச்சைக்குரிய விடயம் போன்று பேசுகின்றார்கள் என்று விமர்சித்துள்ளார். கோவிட் வைரஸ் பரவல் நெருக்கடிக்கு மத்தியில் நாடு எதிர்கொண்டிருக்கும் சவால்களும் நாம் செல்ல வேண்டிய பாதையும் என்ற தலைப்பில் நேற்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். மனித உயிரியல் விஞ்ஞானத்துறை என்கின்ற புதிய துறையொன்று 4 துறையாக யாழ் பல்கலைக்கழகத்தில் உள்வாங்கப்பட உள்ளது. குறித்த துறை யாழ் பல்கலைக்கழக இணைந்த சுகாதார விஞ்ஞானங்கள் பீடத்தில் உள்வாங்கப்பட உள்ளது. இதற்கான அனுமதியை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு வழங்கியுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மூதவையின் பரிந்துரையுடன் பல்கலைக்கழக பேரவையின் அங்கீகாரத்துடன் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தரால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவு கடந்த மாதம் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தர நிர்ணய குழு மற்றும் முகாமைத்துவ குழு ஆகியவற்றால் ஏற்றுக்கொள்ள அடுத்து பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவால் இதற்கான அனுமதி அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் இந்த தீர்மானமும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மனித உயிரியல் விஞ்ஞான துறைக்கான முன்மொழிவு அறிக்கையும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் வர்த்தமானி அறிவித்தல் மூலம் வெளியிடப்படும் என்று பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நாட்டில் 20 to 30 வயதிற்குட்பட்ட அனைவருக்கும் கோவிட் தடுப்பூசிகளினை செலுத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வல ஆலோசனை வழங்கியுள்ளார். கோவிட் தொற்று கட்டுப்படுத்தலில் முன்னிலை சுகாதார ஊழியர்களுக்கு தடுப்பூசி வழங்கும் போது இந்த வயதெல்லைக்குட்பட்டோருக்கும் இதே வயதெல்லையில் உள்ள ஆடை தொழிற்சாலைகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்கும் ஏற்கனவே தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். 20 to 30 வயதிற்கு இடைப்பட்டோர் சனத்தொகையில் 3.7 மில்லியன் பேர் தடுப்பூசி பெற தகுதியுடையவர்களாவர். இவர்களுக்கு தடுப்பூசி வழங்கும் பணிகளை துரிதமாக நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். ஒன்றிணைந்த அரசு சேவை தாதிகள் சங்கத்தினருடன் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் போதே இவ்வாறு கூறப்பட்டுள்ளார். நாட்டு மக்கள் அனைவரையும் இன்றைய தினம் விளக்கேற்றுமாறு ஐக்கிய மக்கள் சக்தி வேண்டுகோள் விடுத்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் இணை ஊடக பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எஸ் மரிக்கார் மற்றும் மனுஷ நாணயக்கார் ஆகியோர் விடுத்துள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் கட்டுப்படுத்தப்பட வேண்டுமெனவும் மரணித்தவர்களுக்காகவும் பிரார்த்தித்து இன்று மாலை 6:00 வீடுகளில் விளக்கேற்றுமாறு அந்த அறிக்கையில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றுக்குள்ளாகி வைத்தியசாலைகளிலும் வீடுகளிலும் சிகிச்சை பெற்று வருவோர் விரைவில் குணமடைய வேண்டுமெனவும் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள அனைத்து சுகாதார ஊழியர்கள், போலீசார், முப்படையினர் உள்ளிட்ட அனைவரின் நலனுக்காகவும் பிரார்த்திக்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் ஐக்கிய மக்கள் சக்தி கோரிக்கை விடுத்துள்ளது. மட்டக்களப்பில் விவசாய காணியொன்றிலிருந்து வெடிகுண்டுகள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தகவல் வெளியிட்டுள்ளனர். மட்டக்களப்பு வவுனதீவு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பாவற்கொடிச்சேனை பகுதியிலேயே குறித்த விவசாய காணியிலிருந்து கைக்குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று பிற்பகல் குறித்த காணியின் உரிமையாளர் காணியை விவசாய செய்கைக்காக தூய்மைப்படுத்திக் கொண்டிருந்த போது பொலித்தீன் பைகளால் சுற்றப்பட்ட நிலையில் 3 கைக்குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தென்னாப்பிரிக்கா மற்றும் இலங்கை அணிகளுக்கிடையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற 1வது ஒருநாள் போட்டியில் இலங்கை அணி 14 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது. இதன்படி இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்கள் நிறைவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 300 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. இலங்கை அணி சார்பில் ஆபிஸ்க பெர்னாண்டோ அதிகபட்சமாக 118 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். மேலும் சரித் அசலங்க 72 ஓட்டங்களையும் தனஞ்சேடி சில்வா 44 ஓட்டங்களையும் பெற்றுக்கொண்டனர். பந்துவீச்சில் ககிசோ ரபாடா மற்றும் கேசவ் மகாராஜ் ஆகிய இருவரும் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். பதிலுக்கு 301 என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய தென்னாப்பிரிக்க அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து 286 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக்கொண்டது. இவ்வணி சார்பில் எய்டன் மார்க்ரம் அதிகபட்சமாக 96 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். பந்துவீச்சில் அகில தனஞ்சய 2 விக்கெட்டுகளை பெற்றுக்கொண்டார். இதன்படி 3 போட்டிகள் கொண்ட தொடரில் 1-0 என்ற கணக்கில் இலங்கை அணி முன்னிலை பெற்றுள்ளது.
இத்துடன் சமூகம் மீடியாவின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் சமூகம் மீடியாவோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூகம் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.